சாதனை படைத்தவர், உலக நாடுகள் பாராட்டு பெற்றவர், முதலமைச்சர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு விவசாயிகள், நெசவாளர்கள், மீனவர்கள், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என எல்லா தரப்பு மக்களாக இருக்கிற அந்தந்த அமைப்புகளின் சங்கங்களில் கடந்த தேர்தலில் ஒரு சமூக ஒப்பந்தம் மேற்கொண்டு இந்த பிரச்சனைகளை நான் தீர்ப்பேன், அப்படி தீரவில்லை என்று சொன்னால் என்னுடைய பதவியை ராஜினாமா செய்வேன் என்று ஒரு சமூக ஒப்பந்தம் செய்து கொண்டு எல்லா தரப்பு மக்களின் நம்பிக்கை பெற்றவர், தமிழ்நாட்டின் பாசன திட்டங்களை கையிலே வைத்து தமிழ்நாடு முழுவதும் பயணம் மேற்கொண்டவர், தமிழ்நாட்டு மக்களை பாராட்டப்படுகிற பாட்டாளி மக்கள் கட்சியின் சொத்தாக போற்றப்படுகிற நம்முடைய சென்னை அன்புமணி அவர்கள் எழுச்சி பெருரையாற்றுகிறார்கள். பொதுக்குழு 2020 கொடுத்து 2021 வரவேற்பு அளிக்கின்ற வகையிலே நடைபெறுகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் சிறப்பு பொதுக்குழு இணையம் மூலமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்குகின்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில தலைவர் அவர்களுக்கும், நம்முடைய இனமான காவலர், சமூக நீதி போராளி, நம்மை மிக சிறந்த முறையை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மருத்துவர் ஐயா அவர்களுக்கும், கட்சியின் பொதுச் செயலாளர் வடிவேல் ராமன் அவர்களுக்கும், பொருளாளர் கவிஞர் திலகபாமா அவர்களுக்கும், வன்னிய சங்கத்தின் மாநில தலைவர் அந்த பூத்த அருள்மொழி அவர்களுக்கும், சமூக முன்னேற்ற சங்கத்தின் மாநில தலைவர் முனைவர் சிவபிரகாசன் அவர்களுக்கும், இணை பொதுச் செயலாளர் இசை கண்ணாச்சி அவர்களுக்கும், முன்னாள் கட்சியின் தலைவர், அரசியல் ஆலோசகர் பேராசிரியர் வீரன் அவர்களுக்கும், மத்திய முன்னாள் அமைச்சர்கள் ஆக்சன் கிங் ஏ கே மூர்த்தி அவர்களுக்கும், அரங்க வேலு அவர்களுக்கும், பசுமை தாய் அருள் அவர்களுக்கும், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், புதுவை ஒருங்கிணைப்பாளர் முனைவர் ஓ தனராஸ் அவர்களுக்கும், செல்வகுமார் அவர்களுக்கும், வழக்கறிஞர் பாலு அவர்களுக்கும், மற்றும் பல்வேறு அணிகளை சார்ந்த என்னுடைய தம்பிகள், என்னுடைய தங்கைகள், என்னுடைய சகோதரிகள், என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள், முன்னாள் அமைச்சர்கள், மாநில துணை பொதுச் செயலாளர்கள், மாநில துணைத் தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள், மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய செயலாளர்கள், ஒன்றிய தலைவர்கள், பேரூர் நகர நிர்வாகிகள், மாநில மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள், அத்துணை குடும்பங்களுக்கும் என்னுடைய வணக்கங்கள். இன்னும் கொஞ்சம் சத்தம் கூட்டிக்கிறீங்களா? சவுண்ட் வச்சு இந்த ஆண்டு இறுதியாவது இறுதி பொதுக்குழு இன்று நாம் கடைசி நாள். இந்த ஆண்டு நமக்கெல்லாம் ஒரு சோதனை ஆண்டாக முடிந்திருக்கிறது. ஆனாலும் அதிலிருந்து நாம் மீண்டு வந்திருக்கின்றோம். சோதனை என்றால் அது கரோனா சோதனை, நமக்கு மட்டுமல்ல உலகம் முழுவதும் கரோனாவால் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் குறிப்பாக இந்தியாவில், தமிழ்நாட்டில். இதில் நம் சொந்தங்களை இழந்திருக்கின்றோம், நம் கட்சி நிர்வாகிகள் நம் சொந்தங்களை இழந்திருக்கின்றோம். இதிலிருந்து நிச்சயமாக மீண்டு வருவோம் என்று தொடக்கத்திலிருந்து உங்களுக்கு சொல்லி வருகின்றோம். இன்னும் ஒரு சில வாரங்கள், ஒரு சில மாதங்கள் நிச்சயமாக அது கடந்து வந்துவிடுவோம். இந்த கரோனாவால் நாம் களத்திலே கடந்த 8-10 மாதங்களாக செல்ல முடியாத ஒரு சூழல். காரணம், அரசியலை விட உங்கள் உயிர்தான் எங்களுக்கு முக்கியம். அந்த வகையிலே தான் உங்களை ஒவ்வொருவரையும் அறிவுறுத்தி
வெளியே செல்ல வேண்டாம், அப்படி சென்றால் முகக்கவசத்தை அணியுங்கள், பத்திரமாக இருங்கள், ஜாக்கிரதையாக இருங்கள். அரசியல் நாம் எப்போது வேணும் செய்து கொள்ளலாம், ஆனால் உங்களுடைய பாதுகாப்பு, உங்களுடைய உயிர் எல்லாவற்றுக்கும் மேல் என்ற உங்கள் மீது உண்மையான அக்கறையும் கவலையும் கொண்ட ஐயா அவர்கள் உங்களுக்கு அறிவுரை பல வகையிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். இன்று நம் பொதுக்குழுவில் அரசியல் தீர்மானத்தை நிறைவேற்றிருக்கின்றோம். இந்த தீர்மானத்தில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அதனுடைய முடிவுகள், இதில் நம்முடைய என்னென்ன யுக்திகள், நம்முடைய திட்டங்கள் எல்லாம் ஐயா அவர்கள் முடிவெடுப்பார் என்ற அந்த முடிவை ஐயாவுக்கு இந்த பொதுக்குழு அளித்திருக்கிறது. நிச்சயமாக ஐயா அவர்கள் நல்ல முடிவெடுப்பார்கள். ஐயா அவர்கள் பேசுகின்ற நேரத்தில் மிக மன வருத்தத்துடன் பேசினார்கள். ஒரு கட்சியை 32 ஆண்டு காலமாக நடத்துவது, பொது வாழ்க்கையில் 40 ஆண்டு காலமாக ஈடுபடுவது சாதாரண செயல் கிடையாது. நமக்கு முன்னால் பலர் கட்சி தொடங்கினார்கள், நமக்கு பின்னாலும் பலர் கட்சி தொடங்கினார்கள். அவர்களால் கட்சியை நடத்த முடியவில்லை. ஆனால் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும், எத்தனை சோதனைகள் வந்தாலும் ஐயா அவர்கள் மிக சிறந்த முறையிலே நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். கட்சி பல அமைப்புகள், 30 அமைப்புகளை ஐயா அவர்கள் தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வருகின்றார்கள். நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் மற்ற இயக்கங்களுக்கும் என்ன வித்தியாசம் என்றால், ஐயா என்ற ஒரு தனிநபர். மற்ற கட்சிகளுக்கோ மற்ற இயக்கங்களுக்கோ ஐயா போன்ற தலைவர்கள் கிடையாது. ஐயா என்பவர் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வரம், ஒரு தலைவர். தொலைநோக்கு பார்வை, தொலைநோக்கு திட்டங்கள், சமூக நீதி, அனைத்து சமுதாயங்கள், இப்படி ஒவ்வொன்றாக சுற்றுச்சூழலிருந்து, கல்வியிலிருந்து, சுகாதாரத்திலிருந்து, வேளாண்லிருந்து, விவசாயத்து, நீர் மேலாண்மை, எது சொன்னாலும் எது செய்தாலும் ஐயாவர்கள் உடைய கொள்கைகள். இப்படி உதாரணம், தமிழ்நாட்டு ஆண்டு கொண்டிருக்கின்ற 52 ஆண்டு காலமாக ஆண்டு கொண்டிருக்கின்ற திராவிட கட்சிகள், அவர்களுக்கு நம்மை போன்ற, நம் கட்சியை போன்ற ஒரு கொள்கையோ நிச்சயமா கிடையாது. தொலைநோக்கு திட்டங்களோ பார்வைகளோ நிச்சயமா கிடையாது. ஆனால் அவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். நிச்சயமாக நாம் ஆளுகின்ற காலம் வரும், விரைவில் வரும். நாம் தோய்ந்துவிடக் கூடாது. நாம் நமக்கும் மற்ற கட்சிகளுக்கும் வித்தியாசம் என்னவென்றால், நாம் உச்சத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் நம்மை நம்பி படியிலே நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஆனால் மற்ற கட்சிகள் எல்லாம் மின் தூக்கி, லிப்ட் மூலமாக மேலே சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் இடையிலே அந்த லிப்ட் பழுதடைந்து விடும், மின்சாரம் துண்டிக்கப்படும், நின்றுவிடும். ஆனால் நாம் நம்மை நம்பி, நம் கால்களை நம்பி நாம் பயணம் சென்று கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக உச்சத்திற்கு நாம் செல்வோம். நம்முடைய இலக்கு என்ன? தமிழ்நாட்டின் வளர்ச்சி. சாதாரணது, நம்முடைய இலக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சி, அவ்வளவுதான். ஒரே வரியில சொல்லிடலாம். அது எப்படி தமிழ்நாட்டை நாம் வளர்ச்சி பெற இருக்கின்றோம் என்றெல்லாம் நம்முடைய செயல் திட்டங்கள் மூலமாக. நாம் செயல் திட்டங்களை படித்தாலே போதும், ஒவ்வொரு, அதாவது மைக்ரோ அனாலிசிஸ், மைக்ரோ திட்டங்கள், ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு, தமிழ்நாட்டில் ஒவ்வொரு ஒன்றியத்திற்கு என்ன பிரச்சனைகள், அதுக்கு தீர்வுகள், ஒவ்வொரு மாவட்டத்திற்கும், ஒவ்வொரு பகுதிக்கும், ஒவ்வொரு மண்டலத்திற்கும், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும், அது என்ன விவசாயத்தை இருந்தாலும் சரி, வேலைவாய்ப்பு பிரச்சனை இருந்தாலும் சரி, கல்வி பிரச்சனை, சுகாதார பிரச்சனை, நீர் மேலாண்மை பிரச்சனை, தொழில் வளர்ச்சி, அதனால் நீடித்த வளர்ச்சி, சஸ்டெயின் டெவலப்மெண்ட். நம்முடைய குறியீடுகள் பார்த்தீர்கள் ஐநா மன்றத்திலே முன்வைக்கின்ற யோசனைகள் எல்லாம் நாம் அதற்கு முன்பாக முன்வைத்திருக்கின்றோம். அந்த அளவுக்கு நமக்கு கொள்கைகள், திட்டங்கள், செயல்பாடுகள், தொலைநோக்கு பார்வை, லாங் டேர்ம் விஷன், உண்மையிலே லாங் டேர்ம் விஷன் ஐயா நம் கட்சி தான்.
மற்ற கட்சியில் நம்ம கிட்ட கூட வர முடியாது. இவ்வளோ நமக்கு இருக்கு, ஆனாலும் நாம் ஆட்சிக்கு வர முடியவில்லை. அரசியல் ரீதியிலே நாம் அந்த அளவுக்கு நாம் எண்ணிக்கை நமக்கு எம்எல்ஏக்களோ எம்பிக்களோ இல்லை. கொள்கை ரீதியிலே நாம் வெற்றி பெற்றிருக்கின்றோம். அந்த வெற்றிக்கு காரணம் ஐயா தான். எப்படி வெற்றி பெற்றிருக்கின்றோம் என்றால், நம்முடைய கொள்கைகள், நாம் ஐயா அவர்கள் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாமே ஆளும் கட்சியும் சரி ஆண்ட கட்சியும் பின்பற்றி கொண்டிருக்கின்றார்கள், செயல்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள். அதுக்கு பல உதாரணங்கள் என்னால் சொல்ல முடியும். சிறப்பு வேளாண் பொருளாதார மண்டலம், ஐயா சொன்ன யோசனை இன்று நடைபெற்று மாவட்டங்களை பிரிக்க வேண்டும். வேலூர் மாவட்டம் பிரிக்க வேண்டும், விழுப்புரம் மாவட்டம் பிரிக்க வேண்டும், மயிலாடுதுறை புதிய மாவட்டமாக அமைக்க வேண்டும். இப்படியெல்லாம் தொடர்ந்து ஐயா அவர்கள் சொல்லுகின்ற யோசனைகள், இது வந்து வளர்ச்சிக்கான திட்டங்கள் தான், வளர்ச்சிக்கான யோசனைகள் தான். ஒவ்வொன்றும் ஐயா அவர்கள் சொல்வதெல்லாம், தடுப்பணைகளை கட்ட வேண்டும் என்று ஐயா அவர்கள் யோசனை இன்று கட்டி கொண்டிருக்கின்றார்கள். வளர்ச்சி, கல்வியிலே ஒரே விதமான கல்வி இருக்க வேண்டும், கட்டணமில்லா கல்வி, சுமையில்லா கல்வி, அது ஐயா அவர்கள் சொல்லுகின்ற யோசனைகள் எல்லாம். அதை நிச்சயமாக இதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டமாக ஒரு சில ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். ஒரு உதாரணம் மதுவிலக்கு. 40 ஆண்டு காலம் ஐயா அவர்கள் ஒரு தனிநபராக போராடி இதை பற்றி, மதுவை பற்றி பேசாத, பேச பயந்த தலைவர்கள் எல்லாம் இன்று மதுவை பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றார்கள், மதுவிலக்கு வேண்டும் என்று சொல்கின்றார்கள். பேசாத கட்சிகள் எல்லாம், அதாவது சாராய ஆலைகளை நடத்துகின்ற கட்சிகள் எல்லாம் இன்று மதுவிலக்கு கொண்டு வருவோம், அந்த கொள்கைகளை நாம் எங்களுக்கு உடந்தே இருக்கிறது என்றெல்லாம் சொல்லுகின்ற அளவிற்கு ஐயாவால் இந்த கட்சிகள் எல்லாம் இன்று அவர்கள் கொள்கையை மாற்றியிருக்கின்றார்கள். இப்போ அது போன்று எவ்வளோ மாற்றங்கள், எவ்வளோ திட்டங்கள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமில்லை இந்தியாவுக்கு ஐயா அவர்கள் கொண்டு வந்திருக்கின்றார்கள். தொடர்ந்து இன்னும் செய்ய இருக்கின்றோம். சுற்றுச்சூழல் இருந்தாலும் சரி, சுற்றுச்சூழல் கிளைமேட் சேஞ்ச்னா இன்னைக்கு ஐயா 20 வருஷத்துக்கு முன்னாடி பேசிட்டார். இன்னைக்கு தான் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னா என்னன்னு ஏதோ பேசிட்டு மற்றவங்க எல்லாம் ஏதோ அது என்னன்னு கூட தெரியாது. நம்ம தொடர்ந்து பேசிட்டு வரோம் இந்த கிளைமேட் சேஞ்ச். அதனால இது ஒவ்வொன்றும் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரே நிமிஷம் அப்படி ஐயா என்ற ஒரு தனி நபர் ஒரு இயக்கத்தை தொடங்கி இவ்வளவு காலமாக வெற்றிகரமாக நடத்தி வருவது சாதாரண விஷயம் கிடையாது. அப்படிப்பட்ட ஐயா அவர்கள் இன்று ஒரு வருத்தமாக, குறை எங்க இருக்கிறது ஐயா, அவர் கேட்கிறார், என் மேல இருக்கா, அவர் மேல இருக்கா, இல்ல நம்ம மீது நம்ம மேல இருக்கானா, நிச்சயமா நம்ம மேலதான் குறை இருக்கு. இப்படி ஒரு சிறந்த தலைவர் எந்த கட்சிக்கும் நிச்சயமா கிடைக்காது, இல்லை. அந்த அளவுக்கு ஐயா ஒவ்வொரு பிரச்சனை, சமூக நீதினா என்ன, சமுதாயத்தில் ஏற்ற தாழ்வுகள் இல்லாத சமுதாயங்கள் இருக்க வேண்டும், அதான் சமூக நீதி. பின்தங்கிய அடித்தளத்தில் உள்ள சமுதாயங்கள்லாம் மேல வரணும், அதான் சமூக நீதி, சிம்பிள், சாதாரணது. இதற்கு ஐயா அவர்கள் தொடக்க காலத்திலிருந்து போராடி, இது வன்னிய சமுதாயம் மட்டும் இல்லை, எல்லா சமுதாயம், யார் யார் பின்தங்கி இருக்கா, யார் யார் அடித்தளத்தில் இருக்கா, எல்லாமே முன்னு கொண்டு வரணும். அந்த யோசனை, அந்த கொள்கையை தான் ஐயா, அந்த கொள்கையைப்படி தான் ஐயா நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். இது ஏதோ ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தொடங்கின கட்சி, ஒரு சமுதாயத்துக்கு மட்டும் தொடங்கின இயக்கம் அப்படிலாம் கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு, இப்போ இன்னைக்கு கூட பேசியிருந்தாங்க, எல்லாமே நம்ம கட்சியில எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, எல்லா சமுதாயமும் இன்னைக்கு வன்னியர் சமுதாயத்திற்கு தனி ஒதுக்கீடு வேண்டும் என்று ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். நான் மீண்டும் சொல்வது, வன்னியர் சமுதாயத்திற்கு தனியாக இடஒதுக்கீடு வழங்குவது
இது ஏதோ ஜாதி பிரச்சனை, வன்னியர் பிரச்சனை நிச்சயமா கிடையாது, சமூக நீதி பிரச்சனை. பல உதாரணங்கள்ல நான் சொல்லியிருக்கிறேன், போன கூட்டத்திலயும் நான் இதை பத்தி பேசியிருக்கிறேன், இது விரிவா நான் பேச வேண்டாம். ஏன்னா அது நீங்க புரிஞ்சிருப்பீங்க, நீங்க மத்தவங்கதான் சொல்லணும், எல்லா சமுதாயங்களுக்கும் சொல்ல வேண்டியது. எல்லா சமுதாயத்துக்கும் ஐயா போராடி இருக்கிறார். நாடார் சமுதாயத்துக்கு பிரச்சனைனா முதல்ல குரல் கொடுப்பது ஐயா தான். அது பாட புத்தகத்துல இருந்தாலும் சரி, வேற எந்த வகையில பிரச்சனை இருந்தாலும் முதல்ல குரல் கொடுத்து அது ஐயாவுக்கு அதுக்கு எவ்வளவு பாராட்டுகள், பாராட்டு விழாலாம் நடத்தியிருக்கிறாங்க. அருந்ததி சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு இன்னைக்கு 3 விழுக்காடு கிடைத்தது ஐயாவால் தான். எவ்வளோ சமுதாயத்தை சாதல் பாராட்டிருக்காங்க. இஸ்லாமிய சமுதாயத்திற்கு 3.5 விழுக்காடு இடஒதுக்கீடு கிடைச்சது ஐயா தொடர்ந்து வலியுறுத்தி தொடர்ந்து போராட்டி. இஸ்லாமிய சமுதாயத்துக்கு இந்த இடஒதுக்கீடு மட்டும் எவ்வளோ பிரச்சனைகள் ஐயா தான் தொடர்ந்து. தேவேந்திரகுல சமுதாயத்தில் எத்தனையோ அது சொல்ல முடியும், அவ்வளோ இருக்கு உதாரணங்கள் இருக்கு. என்ன பிரச்சனை உடனே அடுத்தது ஐயா அவங்க கிளம்பிடுவார், தென் மாவட்டத்துக்கு கிளம்பிடுவார். கிளம்பி அங்க பிரச்சனை, தாமிரபரணி பிரச்சனை, அந்த இமானுவேல் அவர்கள் உடைய நினைவு மண்டபம், அது நம்ம தான் கட்டியிருக்கிறோம், நம்ம தான் கட்ட தொடங்கணும். அதுல இன்னைக்கு யார் யாரையோ சொன்ன முன்னாடி இருக்கேன், அதை பத்தி இல்லை. தேவேந்திரகுல சமுதாயத்தை சார்ந்த முருகவேல் ராஜன் வந்து வந்தவாசியில எம்எல்ஏ ஆக்கியிருக்கிறார் ஐயா. அருந்ததிய சமுதாயத்தை சார்ந்த கிருஷ்ணன் சாதாரண குடிசையில வாழ்ந்துட்டு இருந்தார், அவருக்கு எம்எல்ஏ ஆகியிருக்கிறார். மீனவர் சமுதாயத்தை சார்ந்த புதுவையில் ஐயா பேர் கொண்டவர். இந்தியாவிலேயே எந்த கட்சியும் ஒரு ஒரு மீனவர் சமுதாயத்தை சார்ந்தவர் வந்து மக்களவை உறுப்பினர் ஆக்கல, மாநிலங்களவை கொடுத்துரு மக்களவை உறுப்பினர் ஆக்கல. முதல் முறையா பாட்டாளி பட்சம் ஐயா செஞ்சிருக்கிறார், செஞ்சு டெல்லியில அவர் நாடாளுமன்ற குழு தலைவரா நியமனம் பண்ணி பிரதமர்ல இருந்து எல்லா எதிர்கட்சி தலைவர் மத்தியில உட்கார வச்சிருக்கிற ஐயா. இதெல்லாம் யாராவது செய்வாங்களா? யாரும் செய்ய மாட்டாங்க. அது யாதவ சமுதாயம், முத்தரைய சமுதாயம் இருந்தாலும் சரி, தேவர் சமுதாயம் இருந்தாலும் சரி, முதலியார் சமுதாயம், கவுண்டர் சமுதாயம், எல்லாம் எல்லா சமுதாயத்திற்கும் ஐயா அவர்கள் தலைவராக தான் பாக்குறாங்க. இப்ப இன்னைக்கு வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு என்பது இது வந்து அவங்க மறுபடியும் ஜாதியை கையில் எடுத்துட்டாங்க, இது தேர்தலுக்காக எடுத்துட்டாங்க, இது அரசியல் பண்றாங்க. இதை சீட்டு பேரம் பேசுறது என்ன, சீட்டு பேரம் பேச போறோம்? இதுல என்ன அரசியல் இருக்கு? சமூக நீதி, எல்லா சமுதாயத்துக்கும் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு ஐயா சொல்லிதான் நமக்கு வந்து அகில இந்திய மருத்துவ படிப்புல சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையாக இடஒதுக்கீடு ஐயா கொடுக்க சொன்னார், கிடைச்சிருக்கு. அதுவும் சாதாரண சும்மா கிடைக்கல, எவ்வளோ போராடி நம்ம கொண்டு வந்தோம், நான் தான் அமைச்சராக இருந்த கொண்டு வந்தோம், எவ்வளோ எதிர்ப்புகளை மீறி கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு தாழ்த்தப்பட்ட சமுதாயம், பழங்குடியின சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஆண்டுதோறும் கிட்டத்தட்ட 10,000 பேர் MBBS மட்டும் இல்லை, பிஜி, MD, MCH, MCH, MS எல்லாம் படிக்கிறாங்க. காரணம் ஐயா, ஐயா இல்லைன்னா இடஒதுக்கீடு இல்லை. தாழ்த்தப்பட்ட சமுதாயம் மருத்துவ படிப்புல இடஒதுக்கீடு இல்லை, சண்டை போட்டு நம்ம வாங்கி கொடுத்துருக்குறோம். அதுக்கு பாராட்டு விழா பூட்டா சிங் SCST தலைவர், அப்போ ஆல் இண்டியா SCST தலைவர், அவர் சென்னையில வந்து 32 தாழ்த்தப்பட்ட தலைவர்கள் அவர்கள் தலைமையில எனக்கு பாராட்டு விழா கொடுத்தார். ஐயாவுக்கு கொடுத்துருவோம் அந்த பாராட்டு விழா, என்னை கூப்பிட்டு ஒரு மாலையை போட்டு ஒரு பட்டத்தை கொடுத்து பாராட்டு விழா நடத்தினாங்க. அதுல பூட்டா சிங் பேசுறார், அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கு பிறகு அன்புமணி ராமதாஸ் தான் தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இதுக்கு எய்ம்ஸ் இல்லை பிரச்சனை, அதெல்லாம் நிறைய இருக்குது. அதுல அதை இப்ப போட பேச விரும்பல. ஏன்னா இதுக்கு சமுதாயங்கள் ரீதியாக மத ரீதியாக எங்கெங்க பிரச்சனைகளோ அது அணுகி ஐயா முதல் குரல் கொடுத்து அங்க போயிட்டு சமூக நீதி, இதுதான் சமூக நீதி. OBC எப்படி வந்தது? VP சிங் அவர்கள் வந்து வேலை வாய்ப்புல கொடுத்துட்டார், 90-91 கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் கல்வியில 27 விழுக்காடு இதர பிற்படுத்துற மக்களுக்கு வரல. ஐயா ஐக்கிய முற்போக்கு அரசு கூட்டணியில நம்ம இருந்த 2004 சேர்ந்ததுக்கு அப்புறம் நமக்கு ஒரே ஒரு நிபந்தனை தான் ஐயா வைத்தார் அவர்கள், அது கல்வியில இதர பிற்படுத்துற மக்களுக்கு 27 விழுக்காடு இதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அப்புறம் 2 வருஷம் பார்த்தார், கிடைக்கல. அதுக்கப்புறம் தான் போராடினார் அந்த கூட்டத்தில், யூபிஏ மீட்டிங்ல ஐயா அவர்கள் எழுந்து வெளிநடப்பு செய்கின்ற நேரத்துல, நாங்க கொடுக்கலன்னா நாங்க வெளிநடப்பு கூட்டணியில இருக்க மாட்டோம்னு சொல்ற காலத்துல சோனியா காந்தி அம்மையார் வந்து ஐயாவை பதப்படுத்தி இருக்க, நீங்க அவசரப்படாதீங்க, நீங்க போவாதீங்கன்னு சொல்லிட்டு மாலையில மீண்டும் ஒரு கூட்டத்தை நடத்தி அந்த கூட்டத்துல அறிவிக்கிறாங்க.
ஓபிசிக்கு 27% ரிசர்வேஷன் இந்த வருஷத்துல இருந்து கொண்டு வருவோம் அறிவிச்சுட்டு ஐயா பார்த்துட்டு டாக்டர் ராம்தாஸ் நீங்க ஐயோ ஹாப்பி நோ நீங்க இப்ப பரவாயில்லையான்னு கேக்குறேன். அப்போ ஐயா இல்லைனா இடஒதுக்கீடு இல்ல, கல்வியில இல்ல, நிச்சயமா கொடுத்துருக்க மாட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் ஏமாத்திருப்பாங்க. ஐயா ஒரே ஒரு தலைவர், தைரியமான தலைவர் அங்க அங்க இருந்ததுனாலதான் இன்னைக்கு கிடைச்சிருக்குது. அப்போ எல்லா சமுதாயத்திற்கும் எல்லா மதத்திற்கும் இன்னைக்கு ஐயா உரிமைகளைக்காக போராடி போராடி அவர்கள் உரிமைகளை பெற்று இருக்கின்றார்கள். அந்த அடிப்படையில தான் இன்னைக்கு வன்னியர்கள் எந்த ரொம்ப மோசமான நிலையில இன்னைக்கு இருக்கிறாங்க. வன்னியர்கள் முன்னேறனா தமிழ்நாடு முன்னேறும். வன்னியர் முன்னேற்றம் வந்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி முன்னேற்றம், வளர்ச்சி திட்டம் அது. இது ஜாதி பிரச்சனை கிடையாது. அதனால இதை வந்து மற்றவர்கள் வந்து ஏதோ இவங்களுக்கு கொடுத்துட்டாங்கன்னா மற்றவங்களாம் அப்படியே கோச்சுப்பாங்க, மற்றவங்க கோபப்படுவாங்கன்னு அது தவறான ஒரு கருத்து முன்வைத்துக்கொண்டிருக்கிறார்கள். அது வந்து தவறு. யாரும் எதிர்க்க போறது கிடையாது, யாரும் கோபப்பட போறது கிடையாது, யாரும் கோச்சுக்க போறது கிடையாது. அதனால இது ஏன்னா இந்த ரொம்ப பின்தங்கி இருக்கிற நிலையில இருக்கிற வன்னியர்கள் முன்னேற்ற வேண்டும் என்றால் அவர்கள் கல்வியிலையும் வேலை வாய்ப்பிலும் தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். வேற வழி இல்லை. போராடி 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 எத்தனை போராட்டங்கள். அதனால நிச்சயமா இதை நாம் வெற்றி பெறுவோம், வெற்றி பெற்றாக வேண்டும். ஏன்னா நேற்று நடந்த போராட்டம், நேற்று நடந்தெல்லாம் பார்த்தோம்னா மிக சிறந்த முறையில் தமிழ்நாடு முழுவதும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து வட மாவட்டம் மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதியிலையும், அது மேற்கு பகுதி அதாவது தெற்கு பகுதி இல்லை, வடக்கு சென்னை எல்லா இடத்துலையும் அவ்வளோ சிறந்த முறையிலே அவ்வளோ உற்சாகமா எல்லாமே வந்திருக்கிறாங்க. எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் வந்திருக்கிறாங்க, கலந்துருக்கிறாங்க, இந்த போராட்டத்தில் கலந்துருக்கிறாங்க. நேற்று மட்டும் இல்லை, தொடக்கத்தில் தொடக்கத்திலிருந்து டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து தொடர்ந்து போராட்டம் நடந்துருக்கு. அதனால நிச்சயமாக அரசாங்கம் இதை பார்த்து உடனடியாக வன்னியர்களுக்கு தனியாக கல்வியிலும் வேலைவாய்ப்பிலும் 20% இடஒதுக்கீடு அறிவிக்க வேண்டும். இது என்னுடைய வேண்டுகோள். நிச்சயமாக இல்லை என்றால் தொடர்ந்து நாங்கள் போராட்டம் நடத்துவோம். அது மட்டும் இல்லை, அதாவது இந்த இடஒதுக்கீடுக்கு ஏற்ப தான் அரசியல் விளைவுகள் இருக்கும். இதுவும் நான் இப்போ மட்டும் இல்லை, நான் இதுக்கு முன்னே சொல்லியாச்சு. நான் அதனால எவ்வளோ விரைவில் கொடுக்கின்றார்களோ அவ்வளோ நல்லது. ஏன்னா தொடர்ந்து போராட்டம் 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 பண்ணி அப்புறம் நம்ம இறுதி கட்ட போராட்டம்னு ஒன்று இருக்கு. ஒன்றும் இல்லை, அது எத்தனை போராட்டம் நடத்தப்போம் இறுதி கட்டத்தில், அது வேற விதமாக போயிடும். அப்புறம் அதெல்லாம் அதனால அதற்குள்ளே நிச்சயமாக அரசாங்கம் நல்ல செய்தியை அறிவிக்க வேண்டும் என்று இந்த பொதுக்குழு வாயிலாக நான் கேட்டுக்கொள்கின்றேன். நிச்சயமாக நம்முடைய இலக்கு தமிழ்நாடு வளர்ச்சி. அந்த தமிழ்நாடு வளர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் விரைவில் நடக்கும். இதுதான், இது வந்து இது நல்ல அரசியல் புரிந்து கொண்டவர்கள் மத்தியில இது பேசப்படுகின்றது. ஆனால் இது அனைத்து தரப்பு மக்கள் மத்தியில கிராமத்திலையும் படிப்பு அறிவு இல்லாத பக்குவம் இல்லாத அவர்கள் மத்தியிலும் இதெல்லாம் சேர்க்க வேண்டும். இந்த செய்திகள்லாம் நீங்கள்லாம் போய் சேர்க்க வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கின்றேன். 5 பேர் சிறந்த செயல் வீரர்களாக ஐயா அவர்கள் தேர்வு செய்திருக்கின்றார்கள். உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய பாராட்டுகள். உங்கள் ஒவ்வொருவரையும் தொலைபேசி மூலமாக தொடர்பு கொண்டு உங்களை பாராட்டியிருக்கின்றேன். மீண்டும் நிச்சயமாக உங்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். ஆனால் இந்த விருது ஒட்டுமொத்தமாக விருது யாருக்கு முதல்ல கிடைக்கணும்னா தலைவருக்கு தான் கிடைச்சிருக்கணும். ஆனால் இந்த விருது வந்து ஐயாவும் தலைவரும் தான் சேர்ந்து தான் கொடுக்குறாங்க, கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சிறந்த செயல் வீரர், அவ்வளோ தலைவர் ஓய்வுள்ள உழைப்பாளி, மிக சிறந்த முறையிலே உழைத்து கொண்டு நம் ஐயா என்னென்ன சொல்றாரோ அதுக்கு தொடர்ந்து இப்போ அந்த போராட்டத்தில் அவரே ஊர்வராக போயிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு. நிச்சயமா தலைவர் அவர்களுக்கு என்னுடைய சிறந்த வாழ்த்துக்கள் பாராட்டுகள் இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அதே போன்று அந்த 5 நபர்கள், இந்த 5 நபர்கள் குறிப்பாக நம்முடைய சிவபிரகாசம் அவர்களுக்கும், ஏன்னா சாமுசா தலைவராக மிக சிறந்த முறையிலே அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஏன்னா அவருக்கு சமீபத்தில் கரோனா ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு சீரியஸாக நாங்கள்லாம் பயந்துட்டோம். அப்புறம் மீண்டு வந்து மீண்டும் அதை நல்ல சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. அதே போன்ற நம்முடைய செல்வகுமார் அவர்கள், ஏன்னா இந்த வினை மூலமாக எவ்வளோ கூட்டங்கள், அதில் ஒவ்வொன்றும் தம்பி தங்கைகள்லாம் அங்கே போயிட்டு வினை போட்டு தலைவருக்கு கூட சேர்ந்து மிக சிறந்த முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள்.
அடுத்தது நம்முடைய சுப்பிரமணிய ஐயர் அவர்கள், அவருக்கு எல்லாம் நல்லா அதாவது தைரியமா எல்லாத்துலயும் இந்த கொரோனா இல்லைன்னா இன்னொன்று பெரிய அங்கங்க எல்லாரையும் போய் பார்த்துட்டு இருப்பாரு. நிச்சயமா அவருக்கு வாழ்த்துக்கள். நம்முடைய நிர்மலா ராசா, அதாவது நம்ம கட்சி தொடங்கி ஒரு நாலஞ்சு பேருக்கு தான் இன்னும் சரியான வகையில பொறுப்புகள் பதவிகள்லாம் இல்லை. அதுல ஒருத்தவங்க நிர்மலா ராசா, பி என் குணசேகரன் போன்ற நிர்மலா ராசாவுக்கு இன்னும் அவங்க எந்த பொறுப்பு எம்எல்ஏவோ சேர்மனோ எம்பியோ, ஏன்னா அவங்க தொடக்கத்துல இருந்து அவங்க அவ்வளோ உழைப்பு, சக்தி கமலமால் அவங்கெல்லாம் வந்து இந்த காலத்துல இருந்து அவ்வளோ உழைச்சு உழைச்சு ஐயா சொல்றது எத்தனை முறை சிறைக்கு சென்று தன்னலமற்ற உழைப்பு அவங்களுக்கெல்லாம். நிச்சயமா இந்த விருது அவங்களுக்கு வந்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அப்புறம் செந்தில், பி வி செந்தில், இளைஞர் சங்கத்திலேயே சார்ந்த செந்தில், ஐயா சொல்லியிருக்க விடுதலை அணியிலிருந்து சின்ன பையன்லேருந்து ஐயா மீது நம் இயக்கத்தை மீது பற்றும் பாசமும் வைக்கின்ற செந்தில் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த, அவருக்கும் என்னுடைய மனமார்ந்த, எனக்கு இளைஞர் சங்கத்தில் ஒருத்தர் கொடுத்துருக்காங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இன்னும் இளைஞர் சங்கம், மாணவர் சங்கம், இளம்பெண்கள் சங்கம் இன்னும் வேகமாக செயல்பட வேண்டும். இந்த விருதுகளை இன்னும் ஐயா சொல்றது போன்று ஐந்து பேர் மட்டும் பேருக்கு வரலாம், பதினஞ்சு பேர், எத்தனை பேர் அவ்வளோ சிறந்த முறையிலே அடுத்த ஆண்டு நிச்சயமாக நீங்கள் விருதை, பலர் நீங்கள் இந்த விருதை நீங்கள் பெற வேண்டும் என்று என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஆண்டு நம்ம கடந்து வந்துட்டோம், அடுத்த ஆண்டு 2021 நிச்சயமாக நம்முடைய வெற்றி ஆண்டா வரும். டெஃபினெட்லி வி வில் பி சக்சஸ்ஃபுல். மிகப்பெரிய வெற்றி அடுத்த ஆண்டை காற்றுக்கொண்டிருக்கிறது. அதனால அதை எதிர்பாருங்கள். நிச்சயமாக அர்ப்பணிப்போடு வேகமாக நாம் செயல்படுவோம், ஐயாவுக்கு உறுதி அளிப்போம். நிச்சயமாக ஐயா அவர்கள் மனம் கலக்க வேண்டாம். நாம் எல்லோரும் நம், அதாவது நீங்கள் உங்களை, நீங்கள் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். இப்படி ஒரு தலைவர் இந்தியாவிலே கிடையாது, அந்த பெருமை எங்களுக்கு இருக்கிறது. அதனால நிச்சயமாக ஐயா நீங்கள் சொல்கின்ற திட்டங்கள், யோசனைகள், செயல்கள் எல்லாம் உறுதியாக நாங்கள் செயல்படுத்துவோம் என்று இளைஞர் சங்கம் சார்பாக, மாணவர் சங்கம் சார்பாக, இளம்பெண்கள் சங்கம் சார்பாக நான் உறுதி கொடுக்கின்றேன். அது மட்டுமில்ல, கட்சி நம்முடைய அமைப்புகள், நீங்கள் தொடங்கின அத்துணை அமைப்புகள் நிச்சயமாக மிக சிறந்த முறையில் செயல்படுவார்கள் என்று அந்த செய்தி ஐயாவுக்கு அவர்கள் சார்பிலே நானும் உங்களுக்கு சொல்கிறேன். வருகின்ற நாளை புத்தாண்டு, ஆங்கில புத்தாண்டு, என்னுடைய சொந்தங்களாகிய அத்துணை பேருக்கும், கட்சியில் உள்ள அனைவரும் என்னுடைய சொந்தங்கள், உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் என்னுடைய இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதே போன்று தை நல்வா தை பொங்கல், தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். வருகின்ற தை அன்று தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள், தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், பாராட்டுக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி.